அவர்கள் நம்ம நடராஜன் அவர்கள் அறிமுகம் நடராஜன் அவர்கள் நான் வெளியே வந்துருச்சு சாகவே இல்ல. இவன் என்ன பண்ணி புட்டியா பொண்டாட்டி வஞ்சு புட்டான்ற கோபத்துல அவசரத்துல போய் டேபிள் பண்ணல போய் கவத்து போட்டு மேல இருக்க டேபிள் பண்ண கவத்து போட்டோம்னா இன்னொரு விஷயம் கேட்டீங்க, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரு நடிச்சாம 12 மணிக்கு படுத்து கிடந்திருக்காரு. அப்ப புருஷனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு, கனவுல கத்திரிக்கான் 12 மணிக்கு, டார்லிங் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஒண்ணுமே புரியல. என்ன நம்ம புருஷன் இப்படி கத்துறானே, விழுந்த பின்னாடி புருஷனை பார்த்து கேக்குறான், மாமா மாமா நடிச்சாம 12 மணிக்கு டார்லிங் ஐ லவ் யூ ஐ லவ் யூ முத்தமெல்லாம் கொடுத்துக்கல, கனவுல யார் வந்தா? அப்பதான் கனவுல அனுஷ்கா வந்திருக்குன்னு சொல்லி இருந்திருக்கா. திருப்பி 2 மணிக்கு வாழ்ந்தா ஓம் கொடுத்த வாழ்வையில மறந்து கொடுத்து சா வேண்டிகளே, அப்ப யார் வந்தா? அப்பத்தான் நயன்தாரா வந்து தொடைய காட்டுச்சு, வடைய காட்டல மறைச்சிருச்சு, நாய் எவிட்டு போயிருவில தெரிஞ்சிருச்சு. அப்ப புரிச பொண்ணு கேக்குறா, அப்ப 3 மணிக்கு எட்டு செருப்ப விளக்கு மாதிரி பிஞ்சுவ முடியல, அப்ப யார் வந்தா? அப்ப தாண்டி நாசமா போறவன நீ வந்திருக்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முதலிலும் கூட முற்று கூட ஆகக்கூடாது. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், கஷ்டத்தை ஓரம் கெட்டுட்டு ஏன்னா வந்தா பப்புனுக்காரி திருக்கி வச்சாலும் ஒரு விஷயம் சொல்லக்கூடாது, சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா இப்ப வந்து உலகத்துல வாயில பல்லுலாத மனுஷனை கூட பார்த்து போடலாம், பாக்கெட்ல செல்லு இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது. எல்லா பேருக்கும் இத்தனை தண்டி இருக்கு, செல்போன் பெரிய பெரிய ஆண்ட்ராய்டு செல்போன் பார்க்கவே கத்தியமா. இந்த ஆண்ட்ராய்டு செல்போன் இருக்க எல்லா பேருக்கும் தெரியும், இதுல வந்து ஜியோ சிம்னு 4G சிம் யூஸ் பண்றாங்க. இந்த சிம்மை அதாவது இந்த செல்லு யூஸ் பண்றதுனால சின்ன சின்ன இதயம் படுத்த சிட்டுக்குருவி கொக்கு போன்ற உயிரினங்கள் செத்து போகுதான். இதனால நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, செல்போனை பேசுனா இனிமே யாரும் தப்பி தவறி மறந்தாப்புல கூட பேண்ட் பையில செல்போனை வைக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? செல்போனை பேசுனா பெரிய பெரிய குருவியே சாகுது, பேண்ட் பையில வச்ச முடிக்கான குஞ்சு சாகாதா? என்ன குஞ்சு கருகிற. அதனாலதான் சொல்றேன், எல்லா பேரும் செல்போனை பக்குவப்படுத்திக்கிற காரணத்தினால வந்திருக்க வேலையை சிறப்பாக எடுத்து சொல்ல வேண்டும். இந்த சேப்பிள எடுக்க மாட்டா எங்க அடிக்கிற கூட்டு பார்க்க கூடி இருக்கிற
அம்மன் துணை, கீழே காவலூர் மற்றும் பெத்தையால் வயல் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் மகா சிவன்ராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இரண்டு கிராமத்தார்களுக்கும் இணைந்து நடத்தும் நாடகம் சிறந்த முறையில் கோவில் முன்னால் அமைந்துள்ள சிங்கார வண்ணொலி மண்ணொலி கலைஞர்கள் சிறந்த முறையில் உங்கள் முன்னால் அதை விமர்சையாக சீரும் சிறப்புடன் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்தனின் காதல் திருமணம் என்று போற்றக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாடகத்தில் சிறப்பாக நடிகை காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் சென்ற இடமெல்லாம் வெற்றி முறிச்சு கொட்டிருக்கூடிய இன்னிசை மன்னன் இன்னிசை தென்றல் என்று நாட்டு மக்களால் பாராட்டப்பட்டபடி அருமை சகோதரர் சிறந்த முறையில் மதுரை மாவட்டம் கண்டெடுத்த வி ஏ விஜயராம் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் வீர்த்தன் ஒருத்தடைய காத்து மற்றும் மேலான கோக்கில வாணி சென்று இடமெல்லாம் வெற்றி முடிச்சு கொட்டக்கூடிய சொற்போர் அரசி மிக சிறப்பாக பாடலை பல காத்துக் கொண்டிருக்கும் கரூர் மாநகரம் கண்டித்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் உங்கள் முன்னால் வள்ளி நாயமணிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் பாட்டுக்கென்று பிறந்த மகன் பேச்சுக்கென்று வளர்ந்த மகன் மதுரை சங்கத்தில் தனக்கென என்று தனிப்பணியை வளர்த்தக்கூடிய வள்ளிக்கு முருகனுக்கும் திருமணம் நடத்தி ஆவன் என்று சபதம் ஏற்று வருகை தந்துள்ள மதுரை கருவூர் மன்னரை கண்டெடுத்த எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதரன் கலவப்பிரியனாக தோன்றுவார். நாங்கள் பாடுகின்ற பாடுக்கும் பேச்சுகின்ற பேச்சுக்கும் தக்கவாறு அருமையான முறையில் இங்கு இசை வந்திருக்கும் ஆறுமுனை கலையரசு சென்றெல்லாம் வெற்றி அருமையாக சிறந்த முறையில் வேதன்பட்டி மன்னர் கண்டெடுத்த பிஎஸ்எஸ் நாகலிங்கம் அவர்கள் உங்கள் முன்னால் ஹார்மோனியம் பின் பாட்டு
ஜீவாவோட இருக்கும்போது எடுத்து அத்தடி கொஞ்சம் சிறந்த முறையில்
நீங்க அருமையாக நாடகத்தை அமைத்து கொடுத்த எங்களை போன்ற கலைஞரை கூட்டி வந்து சிறப்பாக அருமையாக தாளம் பேசிக் கொண்டிருந்த தாள லய சுதி கலைஞர் அருமையான முறையில் மதுரை மாநகரம் முக்குடி மாநகரம் கண்டெடுத்த எம் எஸ் முத்துராஸ் அவர்கள் உங்கள் முன்னால் உரிமை தர்மலிங்கம் மீ மீசர் என்பதை பெருமிடம் பாசத்துக்கு திரைப்பட கொண்டு மற்றும் நடத்து சிறப்பாக அருமையான முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி ஒளி அமைப்பகம் நமது கிளாரவையில் மாணவர்கள் கண்டெடுத்த சுதா சவுண்ட் சர்வீஸ். ஹலோ ஹலோ. சிறந்த முறையில் அருமையான ஒளி ஒளி அமைப்பகம் நாடகத்திற்கு முதல்ல முக்கிய உயிரோட்டமே ஒளி ஒளியே. அதில் இந்த குறையுமில்லாமல் சிறப்பாக அமைத்துக் கொடுத்த அன்னார் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற சிறப்பாக ஆப்பரேட்டர் அவர்களுக்கும் எனது கலைக்குடும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் அதற்காக பொதுமக்கள் பத்து கோடி அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கீழக்காவலூர் மற்றும் பத்தியான வயல் இரு கிராமத்தார்கள் சிறப்பாக என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை உங்கள் முன்னால் அமைத்து கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பு பெற்றக்கூடிய இது ஒன்று ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் எந்தது ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் சிறந்த நடிகர்களை கொண்டு அமைத்து தரும் நாடகத்தின் பொன்னான அமைப்பாளர் சிறந்த முறையில் நமது எட்டிச்சேரி மாணவர்கள் கண்டெடுத்த ஏஎஸ் விஜயகுமார் என்பதை பெருமிடனும் பாசத்துக்குறம் தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் எம் மாரிமுத்து பூசாரி சாய்குடி என்பதை எம் தெரியப்படுத்திக் கொண்டு இதற்கும் செஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் உங்கள் முன்னால் இங்கு நடனமான கத்துக்கொண்டிருக்கும் நடன மங்கை அருமைய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி ரோசா மொட்டு மல்லிகைப்பூ சிட்டு திருப்பது நட்டு தேவலோகத்து மின்னல் தேக்கு மரத்து சன்னல் சன்னல் நமிதா கிட்டுப்பு நயன்தாரா மடிப்பு முதலத்துல சூப்பர் பிகர் கேஸ் அடுப்பு சும்மா கேஸ் அடுப்பா ஸ்டப்பு சொல்லுங்க ஐயா சிறப்பாக நடனமான கத்துக்கொண்டிருக்கும் கண்டெடுத்த சுஷிலா அவர்கள் உங்கள் முன்னாள் டான்ஸ் காத்தடி கொஞ்சம் விஷயமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பேராசை வந்து பெரும் நஷ்டம் சொல்லிருக்காங்க. இந்த பேராசைப்படுறது ஒரு அளவோடத்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்துற காரணத்தினால நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். கொஞ்சம் சிறந்தானது ஒரு மந்திரி ஒரு அரண்மனை வைத்தியர். இதுல இந்த மந்திரிக்கு ஒரு நோக்கம், மகாராணி மேல நோக்கம், எப்படியாவது மகாராணிக்கு முதல்ல முத்தம் கொடுக்கணும்னு ஆசை. இவர் என்ன பண்ணிப்படுறாரு, மகாராணிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? சரி, அரண்மனை வைத்தியரை போய் பாக்குறாரு. வைத்தியரே, எவ்வளவு காசு வந்தாலும் தர்றேன், எப்படியாவது மகாராணிக்கு முதல்ல முத்தம்
கொடுக்கணும்னு சொல்ல. வைத்தியர் சொல்லிட்டாரு, நான் அதுக்கு பொறுப்பு, நீ மட்டும் 5000 பொற்காசு கொடுத்துருன்னு சொல்ல. சரி, வைத்தியர் ஏற்பாடு பண்ணிட்டாரு. காட்டுக்கு போய் இவனை செந்தட்டிய புடிங்கிட்டு வந்து அம்மையில வச்சு நைனு அரைச்சு முட்டோட எடுத்து போய் மகாராணி உதட்டுல போற அந்த லிப்ஸ்டிக் சாயர் பாத்தீங்களா, அதுல போய் அப்படி வந்துறாரு. மகாராணி எடுத்து ஊன்னு போனதுக்கு உதடுத்து நொண்டி போய் போய் அரிப்பா அரிக்குது. உடனே வைத்தியரை கூப்பிட்டா, வைத்தியர் மகாராணி கரு மாதிரி உதட்டுல இருந்து வந்துருச்சு, வந்து பாரியா. அப்பத்த வைத்தியர் சொன்னாரா, மகாராஜா இந்த நோய்க்கு மருந்து எங்கேயுமே கிடையாது, ஆனா ஒரு ஆள்கிட்ட மட்டும் இருக்கு. நம்ம அரண்மனை மந்திரியார் இருக்காரு, அவர் வாயில தான் இந்த மருந்து இருக்கு. வைத்தியர் வாங்கின காசுக்கு கரெக்டா வேலை பாக்குறேன். அவர் மட்டும் வச்சு வச்சு எடுத்தாருல, மகாராணிக்கு உதடு சரியா போயிரும்னு சொல்லி. மகாராணிக்கு முத்தம் போட்டாரு. இந்த மகாராணி உதட்டுல அப்புறம் செந்தட்டி அதுல கொஞ்சோடு மிச்சம் இருந்திருக்கு, இதை எடுத்துட்டு போய் மகாராசா குளிக்கிறப்ப அந்த ஆள் கோமணத்துல போய் தடை விட்டு வந்துடுறாங்க. இந்த ஆள் இந்த இடத்த கெட்டதுக்கு அரிப்பான அரிப்புல்ல பெரியவர்களே, தாய்மார்களே, ரசிகர் மக்களே, நமது இந்திய திருநாட்டிலே பிறந்து அதிலும் குறிப்பாக நமது தமிழகத்தின் தென்கோடியாம் ராமேஸ்வரத்திலே பிறந்து ஏழ்மையான இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் தன்னுடைய அயராத உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் கல்வி கற்று அறிவியல் ஆராய்ச்சி உரைகளே மிக பெரும் சாதனைகளை செய்து நமது இந்திய திருநாட்டிற்கு ஜனாதிபதியாக பதவி வகித்த ஐயா அறிவியல் மேதை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நினைவாக ஒரு பாடல் ஒன்று. அண்ணல் நபி வழியில் வந்த பெருமானே, நல்லாற்றல் மிகும் அறிவு கொண்ட பெரியோனே, இந்தியாவின் புகழ் விளங்கும் பெருமானே, ஒரு ஈடில்லாத மனிதர் குலத்தில் மகனே, அப்துல் கலாம் எங்கள் அப்துல் கலாம் எங்கள் கலாம் நமக்கு
திங்கள் தலா. நல்லபடியாக படித்து பரீட்சை எழுதி உங்களை பெற்றவர்களுக்கும் ஏன்னா பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு படிப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாகி போச்சுமே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனக்கு போட்டுக்கு சட்டையில் போட்டுக்கு செருப்பெல்லாம் தாட்டி கூட குழந்தைகளை நல்லபடியாக செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஆகவே அந்த பெற்றவர்களுக்கும் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெருமை தர தெரிவிப்பதாய் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் வணக்கம்.